to this channel. Be an Expert Engineer. See Programming Language in Tamil. Dr. Subha Rajam, M.E. PhD. இந்த வீடியோவை லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. இதுவரை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மறக்காம பெல் பட்டனை அழுத்துங்க. வாங்க வீடியோக்குள்ள போகலாம். இன்னைக்கு பார்க்க போகிற 62 program to solve Towers of Hanoi problem using regression. So first manual thinking பாத்தீங்கன்னா what is the Towers of Hanoi. So Towers of Hanoi அப்படினா உங்களுக்கு வந்து டிஸ்க் கொடுத்திருப்பாங்க. So 3 டிஸ்க் கொடுத்திருக்காங்க. So 3 needles இருக்குது. Source needles, destination needles, intermediate needles. The source needles எப்படி இருக்குதோ அதே மாதிரி அப்படியே அவுட்புட்க்கு அப்படியே கொண்டு போறோம். இதுதான் நம்மளோட கான்செப்ட். அதுக்கு rules என்ன அப்படினா so only one disk can be moved at a time. So ஒரு disk ஒரு இதுல இருந்து எடுத்துட்டு போலாம். ஒரு டைம் தான் எடுத்துட்டு போக முடியும். So அந்த first disk எடுத்தீங்கனா அது எங்கனாலும் நீங்க மூவ் பண்ணிக்கலாம். So only one disk can be moved at a time. So second concept என்ன அப்படினு பாத்தீங்கனா each move consists of taking the upper disk from the one of the needle and place it on the top of the another needle. அப்பனா என்ன அர்த்தம் அப்படினா இங்க வந்து நீங்க ஏதாவது ஒரு இத வந்து மூவ் பண்ணனும்னு நினைச்சீங்க அப்படினா டாப்ல தான் எடுக்கணும். அதே நேரத்துல டாப்ல தான் மேலே போடணும். அதுதான் கான்செப்ட் சொல்றாங்க. தட் இஸ் என்னன்னா the disk can only move if it is the uppermost disk on the needle. இதுதான் கான்செப்ட், செகண்ட் கான்செப்ட். சோ third என்னன்னு பாத்தீங்கன்னா no disk may be placed on the top of the smaller disk. அடுத்த ரூல் சொல்றாங்க. இப்போ இத எடுத்துட்டு நீங்க இங்க போடுறீங்க. அடுத்த டிஸ்க் பெரிய டிஸ்க் எடுத்துட்டு சின்ன டிஸ்க் மேல நீங்க போடக்கூடாது. அந்த ஒரு ரூல் சொல்றாங்க. அப்ப மூணு ரூல் சொல்லும்போது என்ன கான்செப்ட்? ஃபர்ஸ்ட் ஒரு டிஸ்க் மூவ் பண்றது ஒரு டைம் தான் நீங்க மூவ் பண்ணுவோம். ஒரு டிஸ்க் நீங்க டிஸ்க் கேன் பி மூவ்ட் அட் டைம். இல்லனா அந்த மூவ் வந்து எப்படி இருக்கணும்? டாப் ஆஃப் த டிஸ்க் எடுக்கிறீங்க, அதே மாதிரி டாப் ஆஃப் த பிளேஸ் பண்றதும் டாப் ஆஃப் த இதுதான் பிளேஸ் பண்றீங்க. அடுத்த ஒரு கண்டிஷன் சின்னதுக்கு மேல பெருசு வைக்க கூடாது. இது ஒரு கண்டிஷன். அப்படியே நம்ம மூவ் பண்ணி எத்தனை மூவ்மெண்ட் கொடுத்தீங்கன்னா இந்த டிஸ்க் அப்படியே வந்து பெரிய டிஸ்க் சின்ன அடுத்த டிஸ்க் நம்ம இந்த இடத்துல சீக்கு டெஸ்டினேஷன் நீடலுக்கு கொண்டு வரணும். ஸோ 3 நீடில் இருக்குது. சோர்ஸ் நீடில், இன்டர்மீடியட்டா ஒரு நீடில் யூஸ் பண்ணிக்கலாம், டெஸ்டினேஷனுக்கு ஒன்று இது பண்ணிக்கணும். அப்போ ஏபிசின்னு கொடுத்துருக்கோம். ஸோ என்ன வந்து மேனுவல் திங்கிங் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு மேனுவல் திங்கிங்க்கு ஃபர்ஸ்ட் ஸ்டெப் வந்து இப்படி இருக்குது. உங்களுக்கு கான்செப்ட் வந்து ஃபர்ஸ்ட் ஸ்டெப்பை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு இதே மாதிரி இருக்குது. ஃபர்ஸ்ட் ஸ்டெப் என்ன பண்ணுவீங்க? சின்ன இதை எடுத்துட்டு ஃபர்ஸ்ட் டிஸ்க், செகண்ட் டிஸ்க், தேர்ட் டிஸ்க்னு வச்சுக்கலாம். அந்த மூவ்மெண்ட்டையும் எப்படி மூவ்மெண்ட் ஆகுதுன்னு சொல்லணும். ஃபர்ஸ்ட் டிஸ்க் எடுத்துட்டு எங்க பண்றீங்க? ஏ டு சிக்கு மூவ் பண்றோம். ஃபர்ஸ்ட் ஏ டு சி. அப்போ டிஸ்க் 1 மூவ் ஃப்ரம் ஏ டு சி. அவுட்புட் நமக்கு இப்படி டிஸ்பிளே ஆகணும். என்ன மாதிரி மூவ்மெண்ட் கொடுத்தீங்க அப்படின்னு ஒவ்வொரு டிஸ்கா தான் அட் டைம் எடுக்கணும்னு சொல்லியிருக்கோம். அடுத்தது என்ன பண்ணலாம்? இந்த அடுத்தது எடுத்துட்டு பிக்கு கொண்டு வரலாம் இல்லையா? அது செகண்ட் டிஸ்க். அப்போ அந்த டிஸ்க் மூவ் பண்ணியாச்சு செகண்ட் ஸ்டெப்ல. அப்போ டிஸ்க் 2 என்ன பண்ணுது? ஏ டு பி, ஏல இருந்து பிக்கு கொண்டு வந்திருக்கோம். ஃபர்ஸ்ட் ஏ டு சிக்கு வந்துச்சு. அடுத்து என்ன பண்ணலாம்? ஃபர்ஸ்ட் நம்மளோட கான்செப்டே இந்த பெருசுதான் வந்து சிக்கு கொண்டு வரணும் இல்லையா? தேர்ட் டிஸ்க் தான் சி கொண்டு வரணும். அப்போ இதை காலி பண்ணி ஆகணும். அதனால மூவ் ஆன் டு தி என்னது சி டு பிக்கு மூவ் பண்ணிடலாம். So இப்படி மூவ் பண்ணீங்கன்னா டிஸ்க் என்ன டிஸ்க் இது 1 டிஸ்க் 1 C to B. அப்ப மூவ் பண்ணீங்கன்னா இப்படி இருந்திருக்கும். அடுத்து பெரிய டிஸ்க் என்னது தேர்ட் டிஸ்க் என்ன பண்ணிரலாம்? A to C க்கு மூவ் பண்ணிரலாம். So மூவ் ஆச்சு டிஸ்க் 3 A to C. அடுத்து என்ன பண்ணிரலாம்? இந்த சின்னது தூக்கிட்டு இங்க கொண்டு போடணும் இல்லையா? அப்ப அந்த கான்செப்ட் நடக்கு. டிஸ்க் 1 மூவ் फ्रॉम எங்க இருந்து B to A. இங்க இருந்து இங்க போறோம் இல்லையா? B to A. அடுத்தது என்ன நடக்குது? இங்க கொண்டு வந்தாச்சு. இப்போ அடுத்ததை கொண்டு மூவ் பண்ணலாம். செகண்ட் டிஸ்க் மூவ் பண்ணும்போது உங்களுக்கு இங்க பிளேஸ் ஆகுது. அப்போ எங்க போகுது? B ல இருந்து C க்கு போகுது இல்லையா? நீடில் A B Cங்கற நீடில். சோ லாஸ்ட்ல என்ன பண்ணலாம்? A தூக்கிட்டு ஃபர்ஸ்ட் டிஸ்க் தூக்கி C ல கொண்டு போட்டுறலாம். இதுதான் உங்களோட மூவ்மெண்ட் இல்லையா? இப்படிதான் நடக்குது. அப்ப எத்தனை இது நடக்குது பாருங்க. 7 ஸ்டெப் நடக்குது. உங்களுக்கு அழகா மூவ்மெண்ட் அவங்க கொடுத்த வந்து ரூல்ஸை யூஸ் பண்ணி அந்த மூவ்மெண்ட்ஸ் வந்து யூஸ் பண்ணிட்டு இருக்கோம். இதுதான் நம்மளோட கான்செப்ட். இந்த இதை வந்து நம்ம கம்ப்யூட்டருக்கு புரிய வச்சு இதே மாதிரி நமக்கு அவுட்புட் வந்து கொண்டு வரணும். அப்ப அந்த கொண்டு வரும்போது லாஜிக் கோடிங் பாத்தீங்க அப்படினா ஒரு கோடிங் வந்து டவர்ஸ் வச்சு கோடிங் எழுதணும் இல்லையா கோடிங்கோட கான்செப்ட் வந்து என்ன அப்படினா 4 பாராமீட்டர் உள்ள அனுப்பப் போறோம் டவர்ஸ் னு ஒரு வந்து ஃபங்க்ஷன் நேம் வச்சுக்கலாம் இது எதுமே நம்ம வந்து மெயினுக்கு எடுத்துட்டு போக மாட்டோம் ஏனா இங்கேயே நம்ம வந்து இந்த பிரிண்ட் அவுட் ஸ்டேட்மென்ட் எல்லாம் process பண்ண போறோம் அதனால void னா does not return any value அப்ப 4 பாராமீட்டர் வேணும் இல்லையா ஒன்னு வந்து n வேணும் எத்தனை டிஸ்க் அனுப்பணும் அப்படிங்கிறது வேணும் அடுத்து source source intermediate the needle and destination மூணு பாராமீட்டர் எடுத்துக்கோங்க எல்லாமே character அதுல என்ன ஆன்சர் சேவ் பண்ண போறோம்னா a b c தான் நீடல்ல தான் நம்ம சேவ் பண்ணி வைக்க போறோம் சரி அங்க இருந்து a b c ன்னு வந்திருக்கும் அப்ப கொஞ்சம் பாருங்க எப்படி இந்த கோடிங் எழுதி இருக்காங்க எழுதி இருக்கோம் அப்படினா n = 1 ஆ இருக்கும்போது ஒரு ஸ்டேட்மென்ட் நடக்குது அப்ப சொல்யூஷன் நமக்கு வேணும்ல என்ன சொல்யூஷன் ஒரே ஒரு டிஸ்க் இருக்கும்போது உங்களுக்கு என்ன ஆன்சர் சொல்லுங்க ஒரே ஒரு n = 1 டிஸ்க் அப்ப ஒரே ஒரு டிஸ்க் மட்டும் தான் இருக்கு பெரிய டிஸ்க் மட்டும் தான் இருக்கு அப்ப just movement என்ன a to c கரெக்ட்டா மூவ்மென்ட் முடிஞ்சிச்சு அவ்வளவுதான் அதுதான் அங்க வந்து if n equal to 1 ஆ இருந்துச்சுனா என்ன பண்ணிருக்கோமோ அந்த அவுட்புட்ட பிரிண்ட் பண்ணிருக்காங்க அவ்வளவுதான் ஆன்சர் n equal to 1 அப்படினா உள்ள நுழைஞ்சது எப்படி இதான் சோர்ஸ் இதான் இன்டர்மீடியேட் இதான் டெஸ்டினேஷன் உள்ள நுழையும்போது அப்ப n equal to ஒரு டிஸ்க்னா a to c உடனே கண்டிஷன் ட்ரூவா இருந்ததுனா பிரிண்ட் ஸ்டேட்மென்ட் எப்படி அவுட்புட் போகும் நியூ லைன் ஆபரேட்டர் டிஸ்க் n வந்து 1 சோ டிஸ்க் 1 மூவ் फ्रॉम இங்க character இது ரெண்டு character சரியா உள்ள நுழையும்போது கரெக்டரா வந்துச்சு கரெக்டனால परसेंटेज சி அப்ப சோர்ஸ் டு டெஸ்டினேஷன் எப்பவுமே நம்மளோட டிஸ்க் எங்க இருந்து மூவ் ஆகணும் சோர்ஸ்ல இருந்து டெஸ்டினேஷனுக்கு தான் மூவ் ஆகணும் அப்ப print out statement मोस्टली என்னது ரெண்டு print out statement எழுதி இருக்கோம் ரெண்டுமே இப்படி ரெண்டு சேம் தான் சோர்ஸ் டு டெஸ்டினேஷன் அவ்வளவுதான் அதான் நம்மளோட அவுட்புட் மூவ்மென்ட் அங்க தான் நடக்குது அப்ப n equal to 1 ஆ இருக்கும்போது மூவ்மென்ட் அப்படி கொடுத்தாச்சு சோர்ஸ் டு டெஸ்டினேஷன் சப்போஸ் இது என்னது ஆன்சர் இது a இது b இது c வந்திருக்கு இல்லையா இனிஷியலா அப்ப n equal to 1 ன்னு ரீச் பண்ணும்போது என்ன சொல்லுங்க சோர்ஸ் டு டெஸ்டினேஷன் அதுல என்ன கரெக்டர் வெயிட் இருக்குதோ அதோட ஆன்சர் தான் உங்களுக்கு இங்க கிடைக்கும் கட்டாய சொல்யூஷனா ரிட்டர்ன் ஸ்டேட்மென்ட் வேணும் உள்ள ரிட்டர்ன் எழுதி இருக்கோம் இது முடிஞ்சாச்சு அடுத்து என்னன்னா ரெண்டு towers of call itself இல்ல ரிகர்ஷன்னால என்ன மீனிங் உங்களுக்கு call itself இந்த ஃபங்க்ஷனை நம்ம திருப்பி கால் பண்ணனும் இந்த ஃபங்க்ஷன் நேம் வச்சிட்டு இந்த ஃபங்க்ஷன் நேமை திருப்பி கால் பண்ணனும் கால் பண்றது என்னன்னா ரெண்டு இது எழுதுறோம் ஃபர்ஸ்ட் இத வந்து மென்ஷன் பண்ணிக்கிறேன் லேபிள் ஒன்னு மென்ஷன் பண்ணிக்கிறேன் ஃபர்ஸ்ட் அண்ட் செகண்ட் மென்ஷன் பண்ணிக்கிறேன் இது ஃபர்ஸ்ட் ரிகர்சிவ் கால் செகண்ட் ரிகர்சிவ் கால் ஒன்னு நடக்குது உள்ள வந்து சேமா ஒரு பிரிண்ட் ஆஃப் ஸ்டேட்மென்ட் நடக்குது இதுதான் நம்மளோட கோடிங் இது எப்படி எழுதணும் இப்போ இத பொறுத்தருக்கு நார்மலா சோர்ஸ் இன்டர்மீடியேட் டெஸ்டினேஷன் கொடுத்துட்டீங்க முடிஞ்சிச்சு சரியா நார்மலா அந்த நீடல வச்சு நம்ம வந்து பாராமீட்டர் போயாச்சு ஆனா செகண்ட் நம்ம வந்து இந்த இந்த கால் இட்செல்ஃப்க்கு நம்ம வந்து எழுதும்போது மாறும் என்னன்னா n-1 சோர்ஸ் டெஸ்டினேஷன் இன்டர்மீடியேட் மாத்திருக்காங்க சோர்ஸ் அப்படி இருக்குது இன்டர்மீடியேட் டெஸ்டினேஷன் மாத்தியாச்சு இதோட மனப்பாடம் பண்ணனும் ஈஸியா மனப்பாடம் பண்றது ஈஸி சோர்ஸ் அப்படியே இருக்குது இது ரெண்டுத்தையும் மாத்தியாச்சு இன்டர்சேஞ்ச் பண்ணியாச்சு டெஸ்டினேஷன் செகண்ட் பொசிஷனுக்கு வந்துட்டு தேர்ட் பொசிஷன் இன்டர்மீடியேட்னு வந்துட்டு பிரிண்ட் அவுட் ஸ்டேட்மென்ட் எழுதிக்கோங்க அடுத்து ஒரு வந்து ரிகர்சிவ் கால் நடக்குது அதே n-1 தான் ஆனா உள்ள நுழையும்போது n ஆனா இங்க n-1 வந்து மைனஸ் ஆகுது இங்க என்ன நடக்கும் இந்த செகண்டோட ரிகர்சிவ் கால் என்ன நடக்குன்னா source intermediate மாத்திக்குடும் source யூ intermediate மாத்திக்கும் destination அதேதான் சரியா இது ரெண்டுத்தையும் மாத்திக்கும் destination அதேதான் அதுதான் உங்களோட கோடிங் இது சிம்பிள் கோடிங் மனப்பாடம் பண்ணிரலாம் இது ஏன் எப்படி உங்களுக்கு வந்து எப்பவுமே ஞாபகம் இருக்கணும் அப்படி நினைச்சீங்க அப்படினா என்னக்கு சொன்னே ஒரே ஒரு ஸ்டெப் n equal to ஒரு டிஸ்க்னா ஈஸியா நம்ம என்னது n equal condition true னா print of statement கொடுத்தலாம் a to c அவ்வளவுதான் source to destination முடிஞ்சிச்சு இப்போ யோசித்து பாருங்க n-1 அப்படினா செகண்ட் டிஸ்க் அப்ப ரெண்டு டிஸ்க் இருக்குன்னு அர்த்தம் இந்த ரெண்டு டிஸ்க் இந்த n-1 குறி வச்சீங்க அப்படினா அந்த ரெண்டு ஆன்சரையும் நம்ம கண்டுபிடிச்சிரலாம் ஆட்டோமேட்டிக்கா எத்தனை நம்பர் கொடுத்தாலும் அது ஆட்டோமேட்டிக்கா உங்களுக்கு மூவ்மென்ட் அழகா கொடுத்து நம்ம ரூல்ஸ் ஃபாலோ பண்ணி அழகா மூவ்மென்ட் உங்களுக்கு கொடுத்துரும் செகண்ட் அந்த செகண்ட் ஃபர்ஸ்ட் ரிகர்சிவ் கால் எப்படி ஏன் வந்து இது ரெண்டுத்தையும் மாத்தணும் அப்படினா சோ கொஞ்சம் யோசிங்க பாருங்க இங்க வச்சிருக்கேன் இந்த மூவ்மென்ட்ட பொறுத்தருக்கு என்ன நடக்குதுன்னு பாருங்க ஏன் இப்படி மாறிச்சு இது ரெண்டு மாறிச்சு அப்படினா இத எடுத்து எங்க போடணும் இப்ப ரெண்டு டிஸ்க் இருக்கு இப்ப process என்ன இத தூக்கி இங்க போடணும் இத தூக்கி அங்க போடணும் அப்புறம் இத தூக்கி இங்க போடணும் இதுதானே process கரெக்ட்டா ஃபர்ஸ்ட் வந்து என்னது இத தூக்கி இங்க போடணும் இல்லையா இது பெருசு இது சின்னது இத இத தூக்கி இங்க இங்க போடணும் அடுத்து என்ன பண்ணுவோம் இத தூக்கி இங்க போடுவோம் அடுத்து இந்த process தூக்கி இங்க போடுவோம் இதுதான் கான்செப்ட் இந்த ஆன்சர் ரெண்டுத்தையும் இந்த மூவ்மென்ட் கொடுக்கு பாத்தீங்களா இங்க இருந்து இங்க போகுது பாத்தீங்களா அதுக்கு அந்த ஃபங்க்ஷனை நீங்க நம்ம ஏன் அத மாத்துனாங்கன்னு சொல்லி புரிஞ்சிட்டோம்னா எப்ப கேட்டாலும் எழுதிடலாம் மனப்பாடம் பண்ணனும் அவசியம் இல்ல என்னன்னு பாருங்க இதான் n-1 டிஸ்க் அப்ப n-1 டிஸ்க் பொறுத்தரிக்கும் எது சோர்ஸ் எது டெஸ்டினேஷன் அதுக்கு இதுதான் சோர்ஸ் ஃபர்ஸ்ட் மூட்டை இங்க இருந்து இங்க குடுக்குறீங்க அப்ப இது சோர்ஸ் இதுதான் அதுக்கு டெஸ்டினேஷன் இன்டர்மீடியேட் ஓரத்துக்கு போயிட்டா அதனால தான் மாத்துறாங்க இது ரெண்டுத்தையும் மாத்திக்கிறோம் புரிஞ்சிச்சா இத தூக்கி இங்க கொண்டு போடணும் அதுதான் உங்களோட கான்செப்ட் இங்க இருந்து போடும்போது சோர்ஸ் எங்க சோர்ஸ் இருக்கு இங்க தான் இருக்குது சோர்ஸ்ல தான் இருக்கு பிரச்சனை இல்ல ஆனா அது டெஸ்டினேஷன் என்னது லாஸ்ட்க்கு போல செகண்ட் தான் அதுக்கு டெஸ்டினேஷன் அத தூக்கி இங்க கொண்டு போட்டுறோம் அதுதான் இந்த உங்களோட ஃபங்க்ஷன் கால் ரிகர்சிவ் கால் நடக்குது அடுத்து இப்படி மாத்தும்போது உங்களுக்கு print out நடக்குதா இங்க இருந்து மூவ்மென்ட்க்கு நம்ம கொடுக்கணும்ல அதுக்காக ஒரு print out ஸ்டேட்மென்ட் நடக்கும் உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்கா இதுக்குரியதுன்னு இல்ல உங்களுக்கு எத்தனை நம்பர் கொடுத்தாலும் அந்த processing அழகா உங்களுக்கு பண்ணி கொடுத்துரும் அதனால இடையில ஒரு print statement நடக்குது அடுத்த மூவ்மென்ட் என்ன உங்களுக்கு இங்க இங்க கொண்டு போட்டாச்சு அடுத்து என்னது எது சோர்ஸ் அதுக்கு இன்டர்மீடியேட் தான் சோர்ஸ் அதனால இன்டர்மீடியேட் சோர்ஸ் டெஸ்டினேஷன் அதேதான் சோர்ஸ் அதுக்கு என்னது இதுதான் சோர்ஸ் இன்டர்மீடியேட் தான் சோர்ஸ் கரெக்ட்டா அதனால சோர்ஸ் இங்க வச்சுக்கிறோம் இன்டர்மீடியேட் ஓரத்துக்கு போயிடு ஃபர்ஸ்டா வந்துட்டு டெஸ்டினேஷன் சேம் பாருங்க இது சோர்ஸ் இந்த டிஸ்க் இந்த மூவ்மென்ட்ட பொறுத்தருக்கு இது வந்து சோர்ஸ் இது டெஸ்டினேஷன் அதுக்கு இது இன்டர்மீடியேட் அத தான் இங்க மாத்தி எழுதி இருக்கோம் இது சோர்ஸ் நடுவுல உள்ளது சோர்ஸ் டெஸ்டினேஷன் இன்டர்மீடியேட் நீங்க நான் நெட்ல நிறைய ப்ரோக்ராம் நீங்க பாத்தீங்கன்னா அந்த பாராமீட்டரை மாத்தி மாத்தி குழப்பி விட்டுருப்பாங்க எப்படினாலும் வச்சுக்கலாம் சரியா இத உள்ள நுழையும் போதே மாத்தி அனுப்பியிருப்பாங்க சோர்ஸ் வச்சிருப்பாங்க டெஸ்டினேஷன் இங்க வச்சிருப்பாங்க இன்டர்மீடியேட் இங்க வச்சிருப்பாங்க மாத்தி கூட உள்ள நுழையும் போதே மாத்தி வரும் நிறைய ப்ரோக்ராம் நீங்க கூகுள்ல வந்து சர்ச் பண்றீங்களா அப்படிதான் இருக்குது எப்படி மாத்தினாலும் இதான் கான்செப்ட் அதுக்கு ஏத்த மாதிரி இந்த மூணு பாராமீட்டர் அனுப்புறத நீங்க பார்க்கணும் பாத்தீங்கன்னா கரெக்ட்டா உங்களுக்கு பிடிச்சிரலாம் எதை பிடிக்கணும் n equal to 1 ஆ இருந்துனா என்ன கான்செப்ட் எங்க இருந்து எங்க சோர்ஸ்ல இருந்து டெஸ்டினேஷன் ஒழுங்கா அழகா நம்ம எப்பவும் போலயே வச்சுக்கலாம் சோர்ஸ் இன்டர்மீடியேட் டெஸ்டினேஷன் a to c க்கு மூவ் ஆகுது அடுத்து n equal to 2 ஆ இருக்கும்போது இந்த டிஸ்க் எப்படி மூவ் ஆகுது அதுதான் நம்மளோட ரெண்டு ஃபர்ஸ்ட் ஃபங்க்ஷன் காலும் செகண்ட் ஃபங்க்ஷன் காலும் நீங்க என்னனால இங்க இப்படி மாத்தி மாத்தி எழுதிக்கலாம் அப்படி வித்தியாசமா பாராமீட்டர் அனுப்பி கூட நீங்க பண்ணி செக் பண்ணுங்க இதுதான் உங்களோட கோடிங் ரிட்டன் ஸ்டேட்மென்ட் மஸ்ட் இதுக்கு ரெண்டு இடையில print out ஸ்டேட்மென்ட் நடக்குது சரியா இதான் லாஜிக்கல் கம்ப்யூட்டருக்கு எப்படி புரிய வச்சிருக்கோம் இந்த இந்த நீடில்ஸ் யூஸ் பண்ணி அப்படி நம்ம ரெண்டு கான்செப்ட் வச்சு தான் நம்ம எழுதி இருக்கோம் பட் எல்லா ஆன்சருக்கும் n equal to 10 எத்தனை நம்பர் கொடுத்தாலும் அழகா வொர்க் அவுட் பண்ணி நீடில மாத்தி லாஸ்ட்ல உங்களுக்கு ஆன்சரை போட்டு காமிச்சிரும் எப்படி ஆன்சர் இருக்கும் உங்களுக்கு எப்படி ஆன்சர் உங்களுக்கு வந்து வந்திருக்கும் இப்படிதான் ஃபுல்லா அந்த நீடில் மாதிரியே வந்து உங்களுக்கு ஆன்சர் கிடைச்சிருக்காது சரியா அவுட்புட் எப்படி உங்களுக்கு கிடைக்கும்னா இப்படிதான் உங்களுக்கு கிடைக்கும் அவுட்புட் இப்படிதான் கிடைச்சிருக்கும் டிஸ்க் 1 எங்க இருந்து எங்க மூவ் ஆகுது நம்ம போட்டுக்க வேண்டியதான் லாஸ்ட்ல அப்படி ஆன்சர் வந்து மூணு டிஸ்கும் ஒரு சீல வந்து சீ நீடில்ல வந்து சேருதான்னு பாத்துக்க வேண்டியதான் இப்படிதான் உங்களுக்கு அவுட்புட் கிடைக்கும் ஃபர்ஸ்ட் டிஸ்க் வந்து என்ன பண்ணுச்சு எப்ப மூவ் ஆச்சு செகண்ட் டிஸ்க் அடுத்து மூவ் ஆகுது அப்படியே உங்களுக்கு மூவ்மெண்ட் இப்படி கொடுக்கும் 7 ஸ்டெப்புக்கும் அவுட்புட் இப்படி காமிக்கும் இதான் உங்களோட கான்செப்ட் சரியா கோடிங் வந்து நெக்ஸ்ட் வீடியோ பார்க்கலாமா கண்டினியூ பண்ணி நெக்ஸ்ட் வீடியோ பார்க்கலாம் தேங்க்யூ